சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். லக்ஷ்மி சீரியல் சண்டையில் வரப்போகுது உங்களுக்கும் தெரியும். அந்த சீரியலோட டைம் ஸ்லாட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக லக்ஷ்மி சீரியலோட டைம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைம் டைமாக நம் ப்ரைம் டைமாக நம்ம கெஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அண்ட் வந்து ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்க்கலாம் வாங்க. ஸோ ப்ரைமா நான் ப்ரைமா அப்படின்னு கேள்வி போயிட்டுருக்கு. ப்ரைமில் இப்போதைக்கு போடக்கூடிய எல்லா தொடர்களும் பெரும்பாலும் நல்ல ரேட்டிங் தான் வாங்கிட்டுருக்கு. மேபி இந்த சுந்தரி அல்லது இனியா இந்த மாதிரி ரெண்டு சீரியல்களை டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணலான்னு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரெண்டு சீரியலை தூக்கிட்டு லக்ஷ்மி சீரியலை பேஸ் பண்ணுறதுனால லக்ஷ்மி சீரியலுக்கு ரேட்டிங் நல்லா கிடைக்க போகிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் லக்ஷ்மி சீரியலுடைய கதைக்களம் அந்த ஜேனர் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை நான் ப்ரைம் டைமுக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. அண்ட் சீரியல் டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நான் ப்ரைம் டைமில் சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தென்றல் சீரியல் துளசி லாசா தலாவோட சீல் பண்ணாங்க சன்டிவி நான் ப்ரைம் டைமில். அட் த சேம் டைம் இவரும் வந்து லீட் ரோலில் பண்ணுறதே இல்லை, ரொம்ப கேப் விழுந்துச்சு கண்மணிக்கு அப்புறம். நான் ப்ரைம் டைம் மீன்ஸ் சீரியலில் ஒன்று சும்மா வந்துட்டு வந்து போயிட்டுருக்காரு. வானத்து போலையாக இருக்கட்டும், சித்தி டூவாக இருக்கட்டும், இப்படி ஏதோ சீரியலாக வந்துட்டு வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நான் ப்ரைம் டைமுக்கு தள்ள போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.